வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பறவையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பறவையோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மேக்பை அப்படிங்கிறது அந்த பறவையோட நேமு. மேக்பைங்கிறது ஆஸ்திரேலியாவோட நேமு. ஸோ நம்ம நாட்டுக்கு அவட அந்த பறவையோட பேர் என்னென்னா கீதமஞ்சரி அப்படிங்கிறது நம்ம அப்படி கூப்பிட்றாங்க. ஸோ நிறைய பேர் என்னென்னா இதை வந்து கசாப்புக்கார பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, அந்த பறவை வந்து தன்னுடைய உணவை வந்து எடுத்துகிட்டு வந்து, அதாவது கசாப்பு கடையில் எப்படி கறிகள்லாம் தொங்க போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி அந்த பறவை தொங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த பறவை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம என்ன ஏன் இதை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் அங்கே மனுஷனை வந்து ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்க ஒரு பறவை. அதாவது மனிதர்களோட வாழிடத்தில் வந்து கூட கட்டிக்கிட்டு மனிதர்களை வந்து அங்கே நடமாட விடாதபடி இது வந்து துரத்திக்கிட்டு. ஏன் இந்த பறவை வந்து இந்த மனிதர்களை துரத்துது அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதைங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பறவைனால ஏன் என்ன தீங்கு, இந்த பறவையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்குது. அங்கங்கே எச்சரிக்கை பலகைகளை வேற வச்சிருக்குது. ஏன் இந்த அளவுக்கு வந்து இந்த பறவை கொடூரமானதா அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் கிடையாதுங்க. இந்த பறவை வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப அபூர்வமான மனுஷன் கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு பறவை. அதாவது காலை எந்திரிச்சு இந்த பறவை வந்து மனிதர்களுக்கு வந்து பல்லு தொலைக்கி விடும், தன்னோட தோளில் உட்காந்துக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் பேசும், பழகும். அதோட மியூசிக் வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும், கேட்க கேட்க இனிமையாகவே இருக்கும். இந்த பறவைகள் பாடுகிற சத்தம் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஸோ இந்த பறவைகள் பாடுற சத்தம் எந்த காலங்கள் இனிமையாக இருக்கும் அப்படின்னா இனப்பெருக்க காலங்கள் தான். இந்த இனப்பெருக்க காலங்கள் முடிஞ்சு போச்சுனாலே அதுக்கு வந்து அதோட சோகங்கள் வந்து ரொம்ப மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கே வந்து அவங்களையும் வந்து சோகத்துக்கு இழுத்து சொல்லும் அந்த அளவுக்கு வந்து இந்த பறவை வந்து உணர்ச்சி வசம் பயமயமானது. இந்த பறவை இந்த பறவைகள் வந்து எப்படி இந்த இசையை செய்யுதுன்னா, அதாவது நான்கு சுரங்களில் வந்து ரொம்ப இனிமையான வந்து சுரங்களில் இந்த பறவையோட பாடல்கள் இனிமையாக இருக்கிறோம். இது இந்த பறவைகளோட நீங்கள் நெருங்கி பழகும் பொழுது அது வந்து மனசுக்கு இதமானதாக அமையும். இந்த பறவைகளை வச்சு சில, அதாவது என்ன சொல்லணும்னா வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த பறவையை பார்த்துட்டு போனால் நல்லது, இந்த பறவையில் இந்த மாதிரி வந்து ஒரு யூகங்கள் அடிப்படையிலான அதிர்ஷ்ட நம்பிக்கைகளும் இருக்குது. இந்த பறவைகளோட அந்த கத்துற சவுண்டு, அதாவது அதை இசைக்கிற பாடல்களை வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த பறவையோட சத்தத்தில் இருக்குது. இது ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருக்குதா அப்படின்னா, எல்லா நாடுகளையும் இருக்குது. அதாவது இது அதிகபட்சமாக வந்து ஐரோப்பிய யூனியன்கள் நாடுகளில் வந்து இருக்குது. இந்த பறவை வந்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து விவசாயத்தில் அந்த பயிர்களுக்கு வந்து கேடு விளைக்கக்கூடிய பூச்சிகளை வந்து இந்த பறவை வந்து அழிச்சிருது. அதனாலே வந்து பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை வந்து இந்த பறவைகளை கொண்டு வந்து செயற்கையாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப தோல்வியில் முடிஞ்சு போச்சு இந்த பறவை வளர்க்குற கட்டத்தில். ஆக இந்த பறவை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊரோடைய காக்கா போல் தான் இருக்கிறோம். ஆனால் வந்து காக்காயை விட கொஞ்சம் வந்து அதனுடைய அழகு கொஞ்சம் நீண்டு இருக்கும். இந்த அழகு நீண்டிருக்கனால இது வந்து மண்ணுக்குள்ளே வச்சு அதனுடைய அந்த அதிர்வுகள் மூலமாகவே இந்த பூச்சிகளை கண்டுபிடிச்சு அது சாப்பிட தன்னுடைய உணவாக மாற்றிக்கிறோம். இந்த பறவை மனிதனை துரத்தக்கூடிய காலங்களை வந்து அந்த இனப்பெருக்க காலங்கள், அதாவது முட்டை போட்டு அடைக்காக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. அது ஏன் துரத்துது அப்படின்னா, அது விடக்கூடிய முட்டையே வந்து 2-5 வரைக்கும் தான் முட்டை இருக்குது. ஸோ இந்த 5 முட்டைகளை வந்து அடைக்காத்து பொறிக்கிற காலங்கள் வந்து 6 வார காலங்கள். இந்த 6 வார காலங்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த பறவை வந்து இருக்கும். அந்த பறவைகள் வந்து, அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வழியில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து தினந்தோறும் காத்துக்கிட்டு இருந்து இந்த பறவை நீங்கள் வந்து தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம். இந்த பறவை தாக்கி ஒரு சிறுவன் வந்து டெட்டனஸ் நோய் அப்படிங்கிறது தாக்கி அந்த சிறுவன் இறந்து போகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆபத்தாக முடிஞ்சு போச்சு. இந்த பறவையோட அந்த அழகில் அந்த எச்சிலில் உள்ள விஷத்தன்மை ஏறி இந்த மாதிரி அந்த பையன் இறந்து விட்டான். இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு முதியவர் மேலே வந்து இந்த பறவை வந்து போய் மோதி, அதாவது துரத்தி அவர் கொண்ட ஒரு லாரியில் விட்டு அவர் ஆக்சிடெண்ட் ஆகி விபத்துக்குள்ளாகி இறந்து போயிட்டார். இந்த பறவை ஏன் துரத்துது அப்படின்னா வந்து மனிதர்களால் வந்து ஆபத்து நெருங்கி விடுமோ தன்னுடைய குஞ்சுகளுக்கு அப்படின்னு நினச்சி தான் துரத்துது. ஆனால் வந்து அந்த காலங்கள், அந்த அடைகாத்து குஞ்சு பொறிச்ச காலங்களை காத்ததுக்கு பிறகு மனிதர்களுடைய ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய இந்த பறவை வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு தேசிய பறவைகளில் வந்து இது இடம்பெற்றிருக்கு.
அதன் பிறகு பார்க்க போனால் இந்த பறவைகளை வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா வந்து தலையில் வந்து அந்த பறவைகளை வந்து திசை மாற்றக்கூடிய அந்த தலை பக்கத்தில் நெருங்க விடாத அளவுக்கு ஹெல்மெட்டில் வந்து ஹெல்மெட் மாட்டிட்டு போனால் ஹெல்மெட்டில் மேலே கொம்பு வச்ச ஹெல்மெட் அணியலாம். அதன் பிறகு கண்ணாடியை திரும்ப தலைக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு போகிற மூலமாக அதனுடைய கவனத்தை திசை திருப்பலாம். அதன் பிறகு பார்க்கணும்னா அதாவது அந்த பறவையை நம்ம வந்து அந்த பறவையே பார்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த பறவை வந்து பின்னாடி வராது, ஏன்னா வந்து அதை நம்ம கவனிச்சிட்டே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பறவை விட்டுரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு விபரீதமான பறவை ஆனால் வினோதமான பறவை, மனிதர்களுடைய இனிமையான பறவையாக இந்த மேக்பை பறவைங்கிறது இருக்குது. இது வந்து விவசாயிகளுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஆஸ்திரேலியா அரசு மற்ற எல்லா உலக நாடுகளும் இந்த பறவையை வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தியும் அது கூட மனிதர்கள் மனிதர்களுடைய மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்திகளையும் இந்த அரசு வந்து கொடுத்து தொடர்ந்து இந்த பறவைகளை வந்து பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டும் கண்காணிச்சுக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பறவை பற்றி இன்னும் மேலே சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பறவைகளை வந்து இந்த பறவை முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் பொழுது இதனோட முட்டையிலே வந்து இந்த குயில் ஒன்று இருக்குங்களா அது வந்து முட்டையிட்டு இருப்பாங்க. இது வந்து பெரிய களவாணித்தனம், இந்த குயிலோட ஒரு மிகப்பெரிய திறமையாக இருக்குது. ஸோ அது தெரியாமல் வந்து இந்த பறவை மேக்பை பறவைங்கிறது அடைக்காத்து குஞ்சு பொறிச்சிட்டு அதன் பிறகு வந்து குயில்னு தெரிஞ்சவொன்னே விரட்டி விட்டுரும். ஸோ இந்த அளவுக்கு பெருமை மிக்கதாக இருக்குது இந்த மேக்பை பறவை. நாம் இதிலிருந்து வந்து இதை வந்து வெறும் இவ்வளவு அதாவது பெரிய ஆபத்துக்களை விபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தி அந்த பறவையை மனிதர்கள் எப்போதும் அந்த நாட்டு மனிதர்கள் வெறுப்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அந்த பறவை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் அந்த நாட்டோட அந்த விவசாயத்துக்கு வந்து தீங்கிழைக்கிற பூச்சிகளையும் அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பறவை கிட்ட வந்து மிக எச்சரிக்கையாக நடந்துக்கிறதோட பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. நிறைய வீடுகளில் வந்து செல்லப்பறவையாகவும் வளர்க்குறாங்க, ஆனால் அந்த இனப்பெருக்க காலங்களில் வந்து அது வேற தனித்து விடப்படுகிறது. ஸோ ஆனால் சிறுவர்களோடு ரொம்ப செல்லமாலாம் பேசி வளரக்கூடியது இந்த பறவை. அதனுடைய அந்த சத்தத்தில் வந்து எல்லா மனிதர்களும் மெய்மறந்து போய்விடுகிறார்கள் என்று தான் சொல்லணும். வேறு என்ன சொல்கிறது, இந்த பறவைகளோட வந்து குஞ்சுகளை வந்து வளர்க்குற விதம் வந்து எல்லா குழந்தைகளை எல்லா பறவைகளை போல தான் வளர்க்குது. ஏன் அப்படின்னா வந்து அதாவது இந்த அதோடய குஞ்சுகளை வந்து தாய்ப்பறவைகிட்ட இறை கேட்டு கெஞ்சும் பொழுது அது கண்டுக்காமல் விடுவது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதன் பிறகு இந்த தாய்ப்பறவை போய்கிட்டே இருக்கிறதுனால அதாவது தாய்ப்பறவை தான் இறை தேடுறது, அந்த தந்தை பறவை வந்து இந்த குஞ்சுகளை வந்து பாதுகாக்கிறது தான் இதோட முக்கியமான வேலையே. ஸோ எல்லா உயிர்களைப் போல தான் தந்தை பறவை வந்து வீட்டிலே இருந்து சோம்பேறி சோறு சாப்பிட்டு அந்த பெண் பறவைக்கு வந்து ஊக்கம் கொடுத்து அந்த குஞ்சு பறவைகளை பாதுகாப்பாக வளர்த்து வருகிறது. ஸோ நாமளும் இந்த பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பறவை உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கோ. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் தோன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.